ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி 2 நடக்கிறது. 2 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழா ஏற்பாடுகளை அறநிலை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். சொர்க்கவாசல் திறப்பின் போது பொது தரிசனத்தில் வருபவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக குறிப்பிட்ட தொகை கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த உற்சவத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இந்த 20 நாட்களில் 17 லட்சம் பேர் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் குறிப்பாக 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று 2 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முறை 4000 ரூபாய் என்று 300 டிக்கெட்டுகளும், 700 ரூபாய் என்று 1000 டிக்கெட்டுகளும், 1300 டிக்கெட்டுகள் அவரவர் இந்த சிறப்பு தரிசனத்துக்கு வேண்டும் என்று மனு கொடுப்பவர்களுடைய மனுக்களை பரிசீலனை செய்து அதை தருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதோடு வெளி மாநிலத்திலிருந்தும், ஏன் வெளிநாட்டிலிருந்தும் கூட இந்த பகல் 10 ராபத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பலர் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இணையாளர்களிடம் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றேன், அவர்களுக்கும் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் அவர்களுடைய மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு அதில் எந்த தவறும் நடைபெறாமல் திருக்கோயிலின் சார்பில் 4000 ரூபாய் என்று முடிவு செய்தால் அந்த 4000 ரூபாய்க்கு மேல் சல்லி காசு கூட அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு வருபவர்களும் வசூலிக்கப்படாமலும், அதேபோல் 700 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற அந்த 1000 நபர்களும் சல்லி காசு கூட எந்த விதமான கையூட்டும் பெறாத நிலையிலேயும் முழுமையாக வெளிப்படைத்தன்மையோடு எந்தவித தவறுக்கும் இடம் தராமல் இணையாளர் பார்த்து கொள்வார். அவரும் ஒரு நேர்மையான அதிகாரித்தான். வைகுண்ட ஏகாதசி விழாவின் போது கிளி மண்டபத்திலிருந்து தரிசனம் செய்ய ஒரு நபருக்கு 500 ரூபாய் கட்டணமாக இருந்தது. அது 700 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சாந்தன மண்டபத்திலிருந்து தரிசனம் செய்ய 3000 ரூபாய் கட்டணமாக இருந்தது. அது 4000 ரூபாயாக உயர்த்தி இந்து அறநிலையத்துறை உத்தரவிட்டுள்ளது.